நிலா ஃபேண்டசி சேனலை பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து வலிமைப்படுத்துறது, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க என்னென்ன உணவு வகைகள் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்பில் எந்த ஒரு பாக்டீரியா எந்த ஒரு வைரஸும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதுலேருந்து வந்து நம்மளை பாதுகாக்கிறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து நம்மளே நாமளே பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். பழங்கள், காய்கறிகள், அப்புறமா வந்து கீரைகள், இது எல்லாமே வந்து நம்ம டெய்லிக்கும் ரெகுலராக எடுத்துக்கணும். சிட்ரஸ் பழங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா சிட்ரஸ் பழங்களில் தான் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ சிட்ரஸ் பழங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எலுமிச்சை, ஆரஞ்சு, அப்புறமா சாத்துக்குடி, கிரேப்ஸு, இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து சாப்பிட்றதுனால நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறமா நெல்லிக்காய், நெல்லிக்காயிலையுமே வந்து விட்டமின் சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அப்படியே ரத்த அணுக்களை வந்து அதிகமாக்குது. ரத்த அணுக்கள் வந்து அதிகமாகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாகுது. டெய்லிக்கும் வந்து நம்ம கீரைகள் சாப்பிட்லாம். கீரைகளில் வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஜிங்க், பொட்டாசியம், இது எல்லாமே வந்து நிறையா இருக்குது. டெய்லிக்கும் ஏதாவது ஒரு கீரை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. அதே மாதிரி முட்டை, முட்டையில் வந்து விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குது, அதனால வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாகுது. இதில் இருக்கிற புரதம் வந்து புதிய செல்களை வந்து உருவாக்கும், அதனால வெள்ளை அணுக்கள் வந்து அதிகமாகுது. அதனால டெய்லிக்கும் வந்து நம்ம ஒரு முட்டையாவது எடுத்துக்கணும். இது பார்த்தோன்னா மஞ்சள், மஞ்சளில் வந்து இயற்கையாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு கிருமி நாசினி அப்படின்னு கூட சொல்லலாம். மஞ்சளில் உள்ள குக்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது. அடுத்தது பார்த்தோன்னா பூண்டு, அப்புறமா இஞ்சி, இது எல்லாமே வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இதுலேயும் வந்து நம்ம இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாதாம், பாதாமில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் இ, மெக்னீஷியம், இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால வந்து நம்ம பாதாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம உடம்பில் உள்ள ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது வெள்ளை அணுக்களை வந்து இது வந்து தூண்டி விடுது, அதாவது ஸ்டிமுலேட் பண்ணுது. அதனால வந்து நம்ம பாதாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நோய் தொற்று வராமல் தடுக்குது. அதனால வந்து நம்ம நைட்டே வந்து அதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு படுக்கலாம். ஊற வச்சுட்டு காலையில் வந்து எந்திரிச்சு அதோடய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு இல்லாட்டி ஒரு ஆறு ஊற போட்டாலே போதும். அது ஊற போட்டு காலைல அந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு டெய்லிக்கும் வந்து நம்ம ஒரு சாப்பிட்டுட்டு வந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி வந்து முடி கொட்டுறது, அப்புறம் உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுனாலோ எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனால் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், இதை வந்து எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தோன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்படிங்கிறதுல வந்து அலிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது. உடம்பில் உள்ள நச்சு பொருட்களையுமே வந்து வெளியேற்றுது. அதனால வந்து நம்ம டெய்லிக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. தயிர், தயிரில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்க உதவுது. அதே மாதிரி பப்பாளி பழம், கேரட், இது ரெண்டுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. பப்பாளி பழம் அப்படின்னு பார்த்தோம்னா செரிமானத்தன்மை, அதாவது அதில் உள்ள வேதிப்பொருள், அதாவது பெப்பைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து செரிமானத்துக்கு உதவுது. அதனால வந்து இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் இதை வந்து ரொம்ப எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாதுளை பழம், மாதுளை பழத்தில் வந்து விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் டி, இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இது இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் மாதுளை பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி துளசி, அப்புறமா மிளகு, இதுவும் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். நான்வெஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நாட்டுக்கோழி, அப்புறமா மீன், இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா போதும். அப்போ இது சாப்பிட்றதுனால வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. அப்போ அதிகமாக கரெக்டாக இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை தேவையில்லாமல் நம்ம வீணாக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம உடம்பை கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ இன்னும் வந்து என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா,
டெய்லிக்கும் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய வெயிட் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம கரெக்டான ஒரு நேரத்துக்கு வந்து நம்ம தூங்கணும். மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம குறைக்க வேண்டிய ஒரு ரொம்ப ஒரு விஷயம். இப்போ எல்லாருக்குமே வந்து அதுவும் வீட்லேயே இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. பத்தாததுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்துட்டாலோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாலோ ரொம்ப பயமாக தான் இருக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷனில். அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கணும். எல்லாமே சொல்கிறது ஈஸியான செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. கஷ்டம்தான் இருந்தாலுமே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளே அதை வந்து ஃபாலோ பண்ணிவிடும். ஃபாலோ பண்ணாமல் அப்புறமா இருக்கவே முடியாது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இல்லாட்டியும் வந்து நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, அது மூலம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடிக்கணும். அதாவது வாட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடம்புக்கு. எவ்வளோ வந்து நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தானாகவே உருவாகும். நம்ம எல்லாம் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. எல்லா ஒரு டிசீஸ்லேருந்து வந்து நம்மளை காப்பாற்றும் நம்ம உடம்பு. அதே மாதிரி ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் இது வந்து ரெண்டுத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுனால் சாப்பிட்றதுனால செய்கிறனால ஒன்றும் பலன் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதால இருந்தீங்கன்னா இது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து வேக்சின் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பவருக்காண்டி தான். இப்போ வந்து நான் இதெல்லாம் சாப்பிடுங்க, இவ்வளோ இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் வந்து எத்தனை பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவோம் கேட்டதோட? இல்லாட்டி பண்ணலாம், சில பேருக்கு சிலது பிடிக்காமல் இருக்கலாம், சிலதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல. அதனால தான் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வேக்சினை போட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இது நான் சாப்பிட்றதுனால கிடைக்க வேண்டிய அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ஈஸியாக அந்த வேக்சின் மூலமாக கிடச்சிருது. அதனால வந்து நம்ம வேக்சின் போட்டுக்கிறது நல்லது தான். ஏன்னா வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். எந்த ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உதவும். ஏன்னா வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இதனால் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் போட்டுக்க சொல்கிறாங்க. அதனால் போட்டுக்கலாம் நம்ம. ப்ரெக்னென்சி உமன்ஸ், அப்புறமா ஃபீட் பண்ணுற மதர், அப்புறமா ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் மட்டும் தான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உள்ளவங்க வந்து போடலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது போடுறது நல்லது தான். இதனால் ஒன்றும் ஆபத்து கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டில் சேஃபாகவும் இருங்க. அப்புறம் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி ரொம்ப க்ளீனாகவும் இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலா.